அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பேப்பரில் வெளியான ஒரு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஒப்பந்த அடிப்படையில் கடைநிலை பணியாளர்கள் நியமனம் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளில் புதிய பணியிடங்கள் நிரப்ப அரசு நடவடிக்கை அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டிக்கலை நேற்று வந்து நியூஸ் பேப்பர்லேயும் வந்துச்சு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்கள் அவங்களும் எனக்கு இதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க அனுப்பிச்சு இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் இதில் ஒப்பந்த அடிப்படையில் போட்டிருக்கு அப்போ நம்முடைய முனிசிபாலிட்டியில் இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம்ல அதில் அதுலேயும் டெம்ப்ரவரின்னு போட்டிருக்காங்களே அப்போ அது டெம்ப்ரவரி போஸ்ட்டாக அப்படின்னு இதையும் அதையும் கம்ப்ளைன் பண்ணி பல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரம் அந்த ஆண்டுகள்லேருந்து எந்தவிதமான போஸ்ட்டுமே போடவே இல்லை பேரூராட்சியரில் மாதிரி முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்தில் ஸோ அந்த அதுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் மாநில அரசாங்கத்தின் மூலமாகவும் பல திட்டங்கள் வந்து அப்ளை பண்ணி அது எல்லா அதெல்லாம் வந்து இருக்கு நம்மளுடைய முனிசிபாலிட்டி டவுனு கிராம இதில் இதிலலாம் ஆனால் வேலை வாய்ப்புகளுக்கான எந்த விதமான வேலை வாய்ப்பை இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை ஆனால் வந்து ஸ்கீம் மூலமாக வந்து புதிய புதிய ஸ்கீம் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படி வந்தாலும் ஆட்கள் குறைவாக இருந்தாலும் அந்த எல்லா ஸ்கீமையுமே வந்து நம்ம நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது அப்போ ஏற்கனவே உள்ள உள்ளவங்களுக்கு அந்த வேலைகள் இருக்குது மேற்கொண்டு புதிய புதிய ஸ்கீம் வரும்போது அந்த வேலைப்பழும் அதிகமாக இருக்குது அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து புதிய பணியிடங்களை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு வந்து அரசு வந்து ஒரு ஆணை இட்டுருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னால் அந்த ஆணையை பேஸ் பண்ணி தான் இந்த பேப்பரில் வந்து இருந்தது வந்திருக்கு ஆர்டிக்கிள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ உங்களை அதை டிஸ்பிளே பண்ணுறேன் அதுக்கு மொதல் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளில் இந்த மாதிரி எவ்வளவு வேக்கன்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெட் கிளார்க் சொல்லக்கூடிய தலைமை எழுத்தர் வந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது பணியிடங்களும் பில் கலெக்டர் முப்பத்தி ஆறு பணியிடங்களும் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நானூற்றி இருபத்தி நாலு பணியிடங்களும் ரெக்கார்டு கிளாக் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பணியிடங்களும் ஓஏ நூற்றி நாற்பத்தி மூணு பணியிடங்களும் ஐம்பத்தி ஒம்பது சுகாதார அலுவலர் பணியிடங்களும் நூற்றி பதினாலு சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களும் நூற்றி தொண்ணூறு உதவி சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களும் இருநூறு சுகாதார மேற்பளையாளர் பணியிடங்களும் முப்பத்தி ஒன்று ஏஇ பணியிடங்களும் நாற்பத்தி எட்டு ஜேஇ பணியிடங்களும் எழுபத்தி ஆறு ஓவர்சீர் பணியிடங்களும் எழுபத்தி ஆறு பணி மேற்பர் பணியிடங்களும் இருநூற்றி பதினைந்து ஜேஇ பிளானிங்னு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது புதிய பணியிடங்களை உருவாக்கி அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது பன்னிரிடங்கள்க்காக அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வேலைப்பழு வந்து அதிகமாக இருக்குது புதிய புதிய ஸ்கீமு வரும்போது ஆ ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த புதிய பணியிடங்கள் இருந்து பண்ண ஆணையிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கூடுதலாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட்ருக்கோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கிறாங்க அது எப்படி அந்த ஜீவுகளை போட்டிருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல ஏதாவது தமிழ்நாடு முழுக்க உள்ள நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளில் எல்லா இதுலேயுமே எல்லா டிஸ்ட் இந்த நானூற்றி தொண்ணூறு பேராசிரியர்களிலும் ஒரே மாதிரியான பணியிடங்களை உருவாக்குறாங்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பேரூராட்சிகளிலும் அதனுடைய கிரேடு அதனுடைய இதை பிரித்து கிரேடு பிரித்து அந்த கிரேடுக்கு இவ்வளோ கிரேடு உள்ள இடத்துக்கு இத்தனை போஸ்ட்டு தான் அப்படின்னு அந்த போஸ்ட் என்ன பண்ணுறாங்க உருவாக்கி அப்படி உருவாக்கின போஸ்ட்டு போக ஏற்கனவே ஏதாவது எக்ஸ்ட்ரா போஸ்ட் இருந்தால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அதை ஒப்படைச்சிட்றாங்க ஒப்படைச்சிட்டு புதிய பணியிடங்களை வந்து இவங்க உருவாக்குன புதிய பணியிடங்கள் போக ஏற்கனவே அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா போஸ்டிங் எக்ஸ்ட்ரா போஸ்டிங்காக நீங்கள் ஏன் வச்சுக்கிறோனோ இவங்க இப்போ நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளில் கிரேடு வாரியாக பிரித்து ஒவ்வொரு கிரேடுக்கும் இத்தனை போஸ்ட்டு இத்தனை ஏஇ இத்தனை ஜேஇ இத்தனை வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் இத்தனை பில் கலெக்டர் இத்தனை அப்படின்னு பிரிக்கிறாங்க பிரிச்சு அந்த பிரிச்சு அது போக ஏற்கனவே இப்போ புதுசாக வச்சது போக ஏற்கனவே ஏற்கனவே இருக்கு பார்த்தீங்களா அதை என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள போஸ்டிங்கை வந்து என்ன பண்ணுறாங்க கவுர்மெண்ட்டுக்கு அவங்க சரண்டர் பண்ணவும் உத்தரவிட்டுறாங்க கவர்மெண்ட்டு இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரீசியன் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரீசியன் ஃபிட்டர் தூய்மை பணியாளர் வாட்ச்மேன் பஸ் ஸ்டாண்டு பில் கலெக்டர் பஸ் ஸ்டாண்ட் வாட்ச்மேன் டிரைவர் ப்ளம்பர் மீட்டர் ரீடர் அப்புறம் வந்து குடிநீர் விநியோக பராமரிப்பாளர் தெருவிளக்கு உதவியாளர் என ஏழாயிரத்தி அறுபத்தி ஓரு பணியிடங்கள் இருக்குது இப்போ இருக்குது எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது பன்னிரங்கள் வந்து காலியாக இருக்குது காலியாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காளியாக உள்ள இந்த இவங்களை மட்டும்தான் இவங்களை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அது ஒப்பந்த அடிப்படையில்னால் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு தெரியும்ல இந்த அவுட் சோர்ஸிங் மூலமாக வந்து அவங்கள எடுத்து வந்து நியமனம் பண்ணுறாங்க இதுக்கு என்ன அப்படின்னா இது வந்து இவங்கள தான் வந்து அவங்க வந்து ஒப்பந்த அடிப்படையில் போடுறாங்க அதான் தான் மேலேயே போட்டிருக்காங்க கடைநிலை பணியாளர்கள் அப்படின்னா இவங்க தான் மற்றபடி வந்து அவங்க வந்து நம்ம ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது பணியிடங்களை வந்து ஒப்பந்த அடிப்பில் நியமனம் பண்ண சொல்லவே இல்லை ஏற்கனவே அங்கே உள்ள ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு பணியிடங்களில் வேக்கண்டாக உள்ள ஆயிரத்தி அறுபத்தி ஒம்போது பன்னிடங்களை மட்டும்தான் அவங்க ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் பண்ணுறதுக்கு அரசு வந்து ஆணையிட்டுருக்கு இது வந்து பேப்பரில் வந்து ஆர்டிக்கில் இது அனுஷ்டாங்க நம்ம இது குறித்து ஸோ இது நம்ம அது குறித்து வெளியான அந்த அரசு ஆணைகளை வந்து நம்ம வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ வந்து இந்த நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளில் ஒவ்வொரு அனைத்து பேரூராட்சிகளிலும் எந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜீவோ பார்த்தா புரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் அந்த ஜியோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த ஜியோ வழியாக இருக்குது இந்த ஜிவோவுடைய மெயின் கண்டென்ட்டை பாருங்கள் ஃபிக்ஸேஷன் ஆஃப் நியூ நாம்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் யூனிஃபார்மிட்டி ஆஃப் போஸ்ட் இன் ஆல் டவுன் பஞ்சாயத் கிரியேஷன் ஆஃப் அடிஷ்னல் நியூ போஸ்ட் இப்போ ஏற்கனவே உள்ள போஸ்ட்டுகளுக்கும் அடிஷ்னல் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அந்த புதிய பணியிடங்கள் எங்கேயெல்லாம் அந்த போஸ்ட் வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒரு புதிய நாம்ஸையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து உருவாக்குறாங்க இது என்றைக்கு வெளியாச்சு அப்படின்னா ஜீவோ நம்பர் இருபத்தி மூணு வெளியான நாள் வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு இந்த வருஷந்தான் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சியை இந்த மாதிரி பிரிக்கிறாங்க நாளாக எப்படி அப்படின்னா ஸ்பெஷல் கிரேடு செலக்ஷன் கிரேடு கிரேடு ஒன்று கிரேடு டூ ரெண்டு கோடிக்கு மேலே வருமானம் வரக்கூடிய பஞ்சாயத்தை வந்து ஸ்பெஷல் கிரேடாகவும் ஒரு கோடிக்கு மேலே ரெண்டு கோடிக்குள்ளே வரக்கூடிய வருமானம் உள்ள ஏரியாவை கலெக்டன் கிரேடாகவும் ஐம்ப லட்சத்து டூ ஒரு கோடி உள்ள ஏரியா வந்து கிரேடு ஒன்னாகவும் ஐம்பது லட்சத்துக்கு உள்ளே வரக்கூடிய பேர் ராசிகளை வந்து இப்போ டவுன் பஞ்சாயத்தை வந்து கிரேடு டூவாகவும் பிரிக்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிரேடில் வந்து இந்த கிரைஸ்தன் கிரேடு கிரேடு ஒன் கிரேட் டூ இந்த நாலு கிரேடுன்னு சேர்த்து மொத்தம் நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து இருக்குது அது வந்து என்னென்ன இது அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்டிக் வைஸாக அவங்க போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துரு உங்களுக்கு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் தர்மபுரி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் உதகமண்டலம் கடலூர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை தேனி சிவகங்கை திருநெல்வேலி நாகர்கோவில் மொத்தம் நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து இருக்குது இந்த நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்தில் எவ்வளவு வேக்கண்டை வந்து அவங்க இந்த இந்த நீங்கள் இந்த த்ரீயில் பார்க்குறீங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஸ்கீமு டோ டவுன் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வச் பாரத் மிஷான் அந்த ஸ்கீமு அப்புறம் அடல் மிஷன் ஆஃப் ஜீவனேஷன் அண்டு அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீமு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீமு கிரவுண்டு சிவேஜ் ஸ்கீமு கேபிட்டல் கிராண்ட் ஃபண்டு தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு கம்பைனடு வாட்டர் சப்ளை ஸ்கீம் இந்த மாதிரி பல ஸ்கீமுக்கு வந்து ஏற்கனவே உள்ள ஆட்கள் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய விளைவிப்பு அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து புதுசாக வந்து இதை க்ரியேட் பண்ணுறாங்க போஸ்டிங்கை ஸோ அதில் எவ்வளவு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நாலு வரும் ஏன்னா நாலு பேர் இருக்கல தகுந்த மாதிரி அப்புறம் அந்த வந்து ஹெட் கிளார்க்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் பில் கலெக்டர் ரெக்கார்டு கிளார்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேனடரி ஆஃபீஸர் சேனடரி இன்ஸ்பெக்டர் எலெக்ட்ரீஷியன் ஸ்ட்ரீட் லைட் எலெக்ட்ரீஷியன் வாட்டர் சப்ளை ஃபிட்டர் சேனடரி சூப்பர்வைசர் கிளீன்லஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் பஸ் ஸ்டாண்ட் வாட்ச்மேன் டிரைவர் பிளம்பர் பஸ் ஸ்டாண்ட் பில் கலெக்டர் மீட்டர் ரீடர் வாட்டர் சப்ளை மெயின்டனன்ஸ் ஸ்ட்ரீட் லைட் ஹெல்பர் அதர்ஸு ஜேஇ ஓவர்சீர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி மூணு போஸ்ட் இருக்கு இல்லையா இதில் காலியாக உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது அப்படின்னு வந்து அவங்க அறிக்கை விட்ருக்காங்க இதை தெரியும் உங்களுக்கு சேங்ஷன்டு போஸ்ட்டு இன் பொசிஷனு இது வேக்கன்ட்டு அப்போ வேக்கண்ட்டு உள்ளது மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வேக்கண்ட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுடைய இப்போ இது இது என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்தை இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க ஈவனாக பிரிக்கிறாங்க என்ன பிக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் விங்கு பப்ளிக் ஹெல்த் விங்கு இன்ஜினியரிங் விங்கு டவுன் பிளானிங் இதில் ஏற்கனவே இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் இவங்க வந்து புது போஸ்ட்டை வந்து உருவாக்குறாங்க எப்படி அப்படின்னா இந்த கீழே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த த டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து ஹேஸ் ப்ரப்போஸ்டு டு கிரியேட் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நியூ போஸ்ட் அப்போ ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாற்பது நியூ போஸ்ட்டை வந்து உருவாக்குறாங்க நம்ம விற்னே பார்த்தோம் இல்லையா அந்த இது இந்த பேப்பரில் படித்தோம்ல இந்த ஒன் செவன்ட்டி நைன் ஹெக்லர்க் போஸ்ட்டு இந்த எல்லாமே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாற்பது போஸ்ட்டு எங்கெல்லாம் வருது அப்படின்னா அவங்க போட்டு இதுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதை போட்டிருக்காங்க இந்த எவ்வளவு சம்பளம் கிளர்க்குக்கு அப்படின்னா பேசிக் லெவல் டென்னில் தராங்க ஜேஏவுக்கு லெவல் எயிட்டில் பில் கலெக்டருக்கு லெவல் எயிட்டில் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு லெவல் எயிட்டில் ரெக்கார்ட் கிளர்க்கு லெவல் டூவில் ஓஏவுக்கு லெவல் ஒன்றில் அப்புறம் நமக்கு சேனடரி ஆஃபீஸருக்கு லெவல் பதினஞ்சில் சேனடரி இன்ஸ்பெக்டருக்கு லெவல் லெவனில் அப்புறம் அசிஸ்டன்ட் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்பெக்டருக்கு லெவல் டென்னில் சேனடரி சஃபீஸருக்கு லெவல் த்ரீயில் ஏஏக்கு லெவல் டுவெண்ட்டியில் ஜேக்கு லெவல் தேர்ட்டீனில் சீருக்கு லெவன் லெவனில் ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு லெவல் எயிட்டில் ஜேஇக்கி லெவல் லெவனில் வந்து விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது போஸ்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் பேர் இயருக்கு பேர் மந்த்துக்கு அப்புடின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி இந்த இதில் அந்த கடைநிலை பணிகள் போஸ்ட்டு மட்டும் அதாவது ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது போஸ்ட்டு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் ஹோஸ்ட்லேருந்து ஃபில்லப் பண்ணுறாங்க அதான் எயிட்டில் போட்டிருப்பாங்க ஸோ ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு போஸ்ட்டில் வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒம்போது போஸ்ட்டை வந்து அவங்க வந்து அவுட்ஹோஸில் வந்து இது பண்ணுறாங்க அப்போ இப்போ ஒர்க் பண்ணுற இந்த ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு இவங்கெல்லாம் பெருமன் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து ஓய்வு பண்ணுற பிறகு இந்த போஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபில்லப் பண்ணாமல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாமே வந்து ஃபியூச்சரில் ப்ரைவேட்டாக தான் போக போகுதுன்னு அர்த்தம் அடுத்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது போஸ்ட்டு எந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல இந்த நாலு கிரேடு ஸ்பெஷல் கிரேடு கிளெக்ஷன் கிரேடு கிரேடு ஒன்று கிரேடு டூ இப்போ இந்த ஸ்பெஷல் கிரேடில் மொத்தம் எத்தனை இது எத்தனை இது இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி டூ டவுன் பஞ்சாயத்து இருக்குது சிக்ஸ்டி டூ டவுன் பஞ்சாயத்து இருக்குது அதே மாதிரி லெக்ஷன் கிரேடில் நூற்றி எழுபத்தி ஒம்பது இது இருக்குது டிபி இருக்குது டிபி நான் நடத்தோம்னா டவுன் அர்த்தம் டவுன் பஞ்சாயத்து கிரேடு ஒன்றுனா நூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து இருக்கு கிரேடு டூன்னா ஐம்பத்தி ஒம்பது டவுன் பஞ்சாயத்து இருக்குது அப்போ இந்த ஒவ்வொரு கிரேடுக்கும் எத்தனை ஹெட் கிளார்க் போஸ்ட் வேணும் எத்தனை ஜேஏ வேணும் எத்தனை பில் கலெக்டர் வேணும் எத்தனை டைப்பிஸ்ட் வேணும் எத்தனை ஹெக்கர் கிளார்க் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விங்கு வாரியாக இவங்க பிரித்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டீட்டெயில் வந்து விட்டுருக்காங்க இவ்வளோ போஸ்ட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது நம்பர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து நானூற்றி தொண்ணூறு அதில் வந்து ஜென்ரல் அட்மின் விங்கில் வந்து ஆறு போஸ்ட் இருக்குது பப்ளிக் ஹெல்த் விங்கில் நாலு போஸ்ட் இருக்குது இன்ஜினியரிங் விங்கில் நாலு நாலு போஸ்ட் இருக்குது இந்த நாலுங்கிறது நாலு விதமான போஸ்ட்டு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்து வாரியாக ஒவ்வொரு விங்கு வாரியாக எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த லிஸ்ட்டில் ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு வேக்கன்ட் இருக்குது ஸோ இவ்வளவு வேக்கண்ட்டில் அதாவது இவ்வளோ வேக்கண்ட்டு நம்ம வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது இந்த லாஸ்ட்டு காலம் தான் அடிஷ்னல் நியூ போஸ்ட்டு இந்த அடிஷ்னல் நியூ போஸ்ட்டு தான் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்புறம் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணது போக தான் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வேக்கன்சி ஸோ ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வேக்கன்சியை தான் இப்போ வந்து அவங்க ஃபில்லப் பண்ண போகிறாங்க அதில் நம்மளுடைய இப்போ கால்ஃபரான ஜேஇ ஏஇ அப்புறம் ஓவர்சீரு ஜேஇ பிளானிங் இதெல்லாம் போக இன்னும் கால் பண்ணாத போஸ்ட் இருக்குல்ல இந்த பில் கலெக்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ அப்புறம் வந்து நம்மளுடைய ஜேஏ இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது அதாவது அட்மின் விங்கில் உள்ள போஸ்ட்லாம் இருக்குது குரூப் ஃபோர் லெவலில் உள்ள வேக்கண்ட் இந்த ஹெட் கிளர்க் ஜேஏ பில் கலெக்டர் டைப் யூஸ்கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெக்கார்டு கிளர்க்கு ஓஏ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் ஃபோர் லெவலில் வரக்கூடிய வேக்கண்ட் ஸோ இவ்வளவு வேக்கண்ட்டை வந்து அவங்க வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க அது வந்து ஒவ்வொரு கிரேடு வாரியாக இருக்குது எவ்வளவு சம்பளம் அதான் பார்த்திங்கன்னா சும்பில் கிரேடு டவுன் பஞ்சாயத்துன்னு சரி கிரேட் டூ டவுன் பஞ்சாயத்து அப்புறம் நம்ம கிரேடு ஒன்று டவுன் பஞ்சாயத்து அப்புறம் நம்மளுடைய கிரேடு சக்சன் கிரேடு டவுன் பஞ்சாயத்து அது போக கிரேட் டவுன் பஞ்சாயத்து எந்த இதாக இருந்தாலும் எந்த கிரேடாக இருந்தாலும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் வந்து ஒரே ம கிரேடு தான் அவங்க வந்து ஏஇாக இருக்கட்டும் ஜேஇயாக இருக்கட்டும் அதாவது இந்த கிரேடில் இருந்தால் சம்பளம் கூட அப்படிலாம் இல்லாமல் நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்தை இந்த மாதிரி நாலு கிரேடாக பிரிச்சு அந்த நாலு கிரேடில் உள்ள ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் புதிய பணியிடங்களை உருவாக்கி அவங்களுக்கு ஒரே சம்பளம் கொடுக்குறாங்க ஒரே மாதிரியான டவுன் பஞ்சாயத்தில் கிரேடு வாரியாக ஊதியம் விகிதம் மாறுபடாமல் எல்லாத்துக்கும் ஒரே சம்பளத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க யூனிஃபார்ம்லி வந்து இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு போஸ்ட் இருக்குது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்றாங்க இது வந்து இப்போ என்ன ஆகும்னா ஏற்கனவே உள்ள இந்த புதுசாக நியூவாக அப்பாயிண்ட் பண்ணுறதுனால ஏற்கனவே இதை தாண்டி எக்ஸ்ட்ரா உள்ள வேக்கண்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணுறாங்க அதுபோக கடைநிலை உறுதி பணியாளர்களான அவங்களில் இப்போ வேக்கண்ட்டாக உள்ள வேக்கண்டை போஸ்ட்டை மட்டும் அவுட் சோர்ஸிங்கில் போடுறாங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ரிட்டர்மெண்ட் ஆனவுடனே அந்த போஸ்ட்டை கவர்மெண்ட்டை அடுத்து ஃபில்லப் பண்ணாது டூ அப்புடின்னு சொல்கிறாங்க அதை வந்து டெம்பரேச்சர்ஸ் இருப்பாங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் அந்த ஒரு டீப் ஆர்டிக்கிள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஜியோலாம் வந்து நான் லிங்கில் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ஜியோலாம் வந்து நெட்லே நெட்லேயே இருக்குது நெட்லேன்னா எங்கே நீங்கள் தமிழ்நாடு டிஎன் கவர்மெண்ட் டாட் போனீங்கன்னா அதில் ஜியோன்னு இருக்கும் அது ஜியோன்னு போயிட்டு ஜியோன்னு போனீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வரும் அதில் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரே பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த ஜியோ லேட்டஸ்ட்டாவோட ஜிவோ இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நான் அதை அப்லோடு பண்ணலை லிங்க்கில் நினைக்க வேணும் முக்கியமானது ரொம்ப கிடைக்காதுன்னா நம்ம ஒரு இது வந்து ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கான விண்ணப்பமாக விண்ணப்ப படிவமாக இருக்குது அப்படின்னா நம்ம லிங்க் கொடுக்கலாம் எல்லாமே நெட்டில் கிடைக்கிறதான் ஃப்ரீயாக அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் நான் சொல்லிக்க தெளிவாக ஸோ முனிஸிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நியூ போஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க அந்த ஒப்பந்த அடிப்படையில்னு சொன்னது அந்த கடைநிலை உலகில் போஸ்ட்டை தான் இந்த போஸ்ட் சொன்ன மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும் போது அதில் சொல்கிறது நம்ம வந்து அவங்க சொல்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதான் 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 ஒரு நியாயமும் கூட அப்படி இருக்கும்போது ஒப்பந்த அடிப்படையில் அப்படின்னா அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கர் ஃபிட்டர் இந்த மாதிரி போஸ்ட் தான் வந்து ஒப்பந்த அடிப்படையில் பண்ணுறாங்க இந்த ஏஇ ஜேஇ அதை வந்து அவங்க பண்ணலை அப்படின்னு தான் இருக்குது இந்த ஜியோவில் ஜியோவை நீங்கள் முழுமையாக பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படியே நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க நீங்கள் தேவைப்படும் பார்த்துக்கலாம் நீங்கள் பிஎஃப்னால் கூட இது பண்ணிக்கலாம் பிஎஃப் தவணா கூட நீங்கள் போய் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடலாம் ஸோ நீங்கள் இதுதான் வந்து இப்போதைக்கு ரீசெண்ட்டாக வெளியான வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பு இது வந்து ரொம்ப ஏற்றவரை ஒரு எதுவுமே இல்லை நீங்கள் பாருங்கள் ஏதாவது புதிய அப்டேட்னா நான் திரும்ப உங்களை நான் அப்லோட் பண்ணுறேன் யூ